இந்த ஆட்சியில் வன்முறைகள் இல்லை, சாதி சண்டைகள் இல்லை, துப்பாக்கி சூடுகள் இல்லை, அராஜகங்கள் இல்லை. இதுதான் இந்த ஆட்சியினுடைய மாபெரும் சாதனை. இந்த ஆட்சியில் வன்முறைகள் இல்லை. தென்காசி அருகே மறைமுக தேர்தல் நாளன்று திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. சாதி சண்டைகள் இல்லை. புதுக்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலரை போக்குவரத்து துறை அமைச்சர் ஜாதி பெயரை சொல்லி இழிவாக பேசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துப்பாக்கி சூடுகள் இல்லை. விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட காவல் நிலையத்தில் மரணம் அடைந்த சம்பவம் பரபரப்பு ஏற்பட்டது. அராஜகங்கள் இல்லை. சென்னை கொடுங்கையூரில் புதிதாக சுற்றுச்சுவர் கட்டி வரும் பெண்ணிடம் திமுக கவுன்சிலரும் அவரது கணவரான திமுக நிர்வாகியும் 10 லட்சம் ரூபாய் வரை மாமூல் கேட்டு மிரட்டியுள்ளனர். இதுதான் இந்த ஆட்சியினுடைய மாபெரும் சாதனை. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, நியாயமா பேசணுமா இல்லையா? தமிழகத்திற்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக மீண்டும் வெளிநாட்டு பயணம் முதலமைச்சர் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? முதலமைச்சர் ஸ்டாலின் ஜூன் இறுதியில் லண்டனும் ஜூலையில் அமெரிக்காவும் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் ஜூன் இறுதியில் லண்டனும் ஜூலையில் அமெரிக்காவும் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. துபாய்க்கு போனார் முதலமைச்சர் வந்து, துபாய்க்கு போனார் 400 ராஜா தான் அப்படின்னு போனாரு, 6000 கோடி வாங்கிட்டு வந்தாரு. எல்லாம் இதை விட உச்சகட்ட அநியாயம் பாருங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் துபாய் அரங்கத்திலே சென்று 56000 கோடி ரூபாய் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பணம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆப்பிள் உற்பத்தி அடுத்த கட்டம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டெவலப் பண்ணலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாதிரி ஒரு சாதாரண மாநிலம் 56000 கோடி. பாய் பாய் பாய். நம்மால் போய் வீரவசனம் பேசிட்டு 6000 கோடி வாங்கிட்டு வந்திருக்காரு. நான் ரெடி, நீங்க ரெடியா? அந்த 6000 கோடி இல்லையோ, 4000 கோடி மால் கட்டுறானு. மால் கட்டுறதா தமிழ்நாட்டுல வேணுங்க? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மால் கட்டி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி ஒரு லூலு அப்படிங்கிற கம்பெனியை கொண்டு வந்து இறக்குறாங்க. அதுல பெருமை வேற, எங்க தலைவர் போய் மால் கட்டுறாரு பாருங்க. அடுத்து லண்டனுக்கு போறாரு. நாம ஏற்கனவே சொல்லிருக்கோம், நீங்க லண்டனுக்கு போலாம். ஆனா லண்டனுக்கு எப்படி போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ல யாரு வேணாலும் யாரு வேணுமாலும் கூப்பிடலாம். அது ரூம் வாடகைக்கு எடுத்துக்கணும், அவ்வளவுதான். டீ காஃபி நம்ம செலவு. யாரு வேணாலும் வாடகைக்கு எடுத்து ஒரு காஃபி டீ உள்ள வச்சுட்டு இந்தியால இருந்து யார கூப்பிட்டு வேணாலும் பேச வைக்க. ஒரு சில்ற வேலையா ஜெர்மனி வரைக்கும் போறேன். போறியா? அங்கதான் காக்கா மீ முறு போட்டு இருக்கான், கேட்டேன்னு சொல்லுப்பா. அவர் போகும்பொழுது பஞ்சாயத்து இருக்கு, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதை யாரு புக் பண்ணாங்க அந்த ஹால் என்ன? ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இத நான் சொன்னேன் அப்படின்னா என் மேல நோட்டீஸ் குடுக்கறேன்னு சொன்னாங்கல்ல, இது வரைக்கும் நோட்டீஸ் வரலனே. 400 கோடி, 100 கோடி, 10 கோடி, நான் ரிப்ளை ரெடியா வச்சிருக்கேன். ரெடி குண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் அண்டவாளம் தண்டவாளத்துல வெளியே கொண்டு வரலாம்னு காத்துக்கிட்டு இருக்கு. சத்தியமா இது வரைக்கும் வரல, ரெடியா ரிப்ளை வச்சிருக்கேன். நோட்டீஸ் வரணும்னு தட்டி விட்டுறோம். நாளைக்கு வந்தா கொலக்கே சாக்கிடுவானே. நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். எனக்கு வேலை இருக்கு. பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவியில் தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலப பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக